கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளிவந்த படங்கள் தான் தங்கலான் மற்றும் காலனி இரண்டு ப ரஞ்சித் இயக்கத்தில் உருவான தங்கலான் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது விக்ரமின் வித்தியாசமான நடிப்பில் வெளிவந்த இப்படம் இதுவரை உலக அளவில் செய்துள்ள வசூல் குறித்த செய்தி வெளியாகி இருக்கிறது அதன்படி இப்படம் இதுவரை உலக அளவில் எண்பது கோடி கலந்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேபோல் அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் அருள்நிதி நடிப்பில் வெளியான டிமாண்டிக் காலனி இரண்டு திரைப்படம் தற்போது வரை நாற்பது கோடிக்கு மேலாக வசூலித்திருப்பதாக கள்ள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன வசூல் ரீதியாக தங்கலான் திரைப்படம் எண்பது கோடிக்கு மேலாக இருந்தாலும் இந்த இரண்டு படங்களில் அதிக லாபத்தை கொடுத்திருக்கும் படமாக டிமாண்டி காலனி திரைப்படம் இருக்கிறது ஏனென்றால் தங்கலான் திரைப்படத்தின் பட்ஜெட் தொகை அதிகமாகும் அது வசூல் ரீதியாக வெற்றி பெற இன்னும் பல கோடிகளை வசூலிக்க வேண்டிய நிலை உள்ளது பொறுத்து பார்ப்போம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஈட்டடிக்கப் போவது எந்த படம் என்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி